ஜம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வள்ளுவர் பிரான் அருளிய திருக்குறளில் முதல் அத்தியாயமான கடவுள் வாழ்த்து செய்யுளில் இன்று நாம் பார்ப்பது குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதன் மூலம் நமது வள்ளுவர் பிரான் நமக்கு கூறுவதுதான் என்ன? கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துபவரிடம் அறியாமை ஆகிய வினையும் இரு பக்க வினைகளும் ஒன்றுமே அவரை சேர்வதில்லை, ஒன்றுமே அவரை துன்பப்படுத்துவதில்லை. இதுதான் அதன் பொருள் விளக்கம். அதாவது, மனித குலத்தில் நாம் எல்லாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை தான் என்ன? அவரவர் கர்ம வினைப்படி, முன்ஜென்மம் இந்த ஜென்மம் அதில் பல பல கர்ம வினைகளைப்படி நாம் எல்லாம் வாழும் வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் துன்பங்களையும் சந்திக்கிறோம், இன்பங்களையும் பெற்று வருகிறோம். நீங்கள் நல்ல வினைகளை புண்ணியங்களை எல்லாம் சேர்த்தால் உங்களுக்கு நல்ல வினைகள் தானாக வந்து சேர்ந்து பற்பல பெயரையும் புகழையும் பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கி உங்களை ஒரு உத்தமமான மனிதராக இந்த உலகத்தில் நடக்க செய்கிறது. அதே அது தீய வினைகள், தீமைகள், தீயவர்களின் தகாத நட்பு இவைகளெல்லாம் சேர்ந்தால் நமக்கு தீய வழிகளை காட்டி நம்மை தீயவராக மாற்றி நாம் பெற்றிருக்கும் எல்லா இன்பங்களையும் செல்வங்களையும் அழித்து வருகிறது. நமக்கு என்ன வேண்டும் வாழ்க்கையில்? இன்பம் மட்டுமோ பொருளும் மட்டுமோ இல்லை. தீவினைகள், தீமைகள், தீயவர்களின் சகாத நட்பு இவையெல்லாம் நம்மை அண்டாமல் வாழ்க்கையில் என்றுமே பீடு நடை போட்டு வெற்றி நடை போட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவரின் கருத்து, இல்லையா? எப்படி கார் மேகங்கள் வானத்தில் சூழ்ந்திருக்கும் பொழுது அது இடி இடித்து மழை பொழிந்து வெளிச்சத்தை காட்டும் வரை நாம் பொறுமையோடு இருக்கிறோமோ, இருட்டை விரட்டும் வெளிச்சமாக நமது ஆண்டவன் தனது அருட்பெரும் ஜோதியாக வாழ்க்கையில் ஜோதி வெளிச்சத்தை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரத்திலும் அதை புரிந்து கொண்டு அவனது பாதங்களை தொழுது மகிழ்வோர்க்கு எப்பேற்பட்ட வினைகளும் விலகி நல்ல பயன்களையே கொடுத்து கொண்டிருக்கும். வாழ்க வளமுடன்.